எப்படி அவங்களுக்கு புரிய வைக்க போறோம், தொடர்பு படுத்த போறோம், அவங்களோட எப்படி தொடர்பு படுத்த போறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த ஆசிரியர்களுக்கு தரப்பட வேண்டிய மிகப்பெரிய பயிற்சி. பயிற்சிங்கிறது ட்ரைனிங்கிறது இதே முறையை எடுத்துட்டு யூஎஸ்ல இருக்கிற ஒரு குழந்தைக்கும் கொடுக்கலாம். ஆஸ்திரேலியா, சைனா, இந்தியா, கேரளா, சமச்சீர், மெட்ரிகுலேஷன். இந்த முறையில தான் 10 ஆண்டுகள் வந்து ஐஜிசிஎஸ்இ போர்டு வந்து நான் நடத்தினேன். இது ஒரு முறை. இப்ப பள்ளியில பின்பற்ற மாதிரி அந்த சமச்சீரோட சேர்த்து இப்படி எப்படி இது பயணிக்கின்றது, அந்த இரண்டு தரப்பு ஆசிரியர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறத நம்ம அங்க பார்க்கணும். அப்போ அந்த ஏரி போனவங்க என்ன கிடைக்கும், தண்ணி இருக்கும். இதுவும் ஒன்றும் நாங்கள் சொல்லிக் கொடுத்தது இல்லை, பாம்பு சொல்லிக் கொடுத்தா குழந்தைங்க வருது. அதுக்கு பிறகு சூரியன் பார்த்துருக்கியா, பார்த்துருக்கேன், எங்க இருக்கு, மேல இருக்கு. அந்த சூரியன் எங்க தண்ணிய சூடாக்கும், சூடாக்குறதுனா என்னங்கிற இடத்துக்கு இல்லை. அம்மா சோறாக்கும் போது பார்த்துருக்கியா, நெருப்பு வச்சு உள்ள தண்ணி வச்சு ஆப்பாங்களா, அதான் சூடு. இந்த சூடானவுடனே தண்ணி வந்து என்ன ஆகிடும்னா, மேலே ஆவியாக மேலே போகும். ஏரி குளங்கள் கடலில் இருக்க தண்ணியெல்லாம் மேலே ஆவியாக போகும். ஆவினா என்னது, நீராவி. நீராவிங்கிறது அந்த சொல்ல அந்த 3 வயசு குழந்தைக்கு புதிய சொல்லாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவோம்னா, எங்களுடைய வீட்டில் அம்மா சொல்லாக்கும் போது அதை தட்ட தள்ளும் பார்த்தியா, அந்த அதுக்கு அதுக்கு மேலே வரும் போது அதுதான் நீராவி. இந்த நீராவி மேலே வந்து மேலே அதோ பார்க்கும் மேகம், அந்த மேகமாக மாறிடும். அந்த மேகத்துக்கு ஒரு நாளைக்கு குளிர் அடிக்கும், குளிர் அடி சொல்லி மழையாக போயிடும். இது நாங்கள் 3 வயசு குழந்தைக்கு சொல்லிக்கிறோம், அந்த குழந்தைக்கு பதிஞ்சிருக்கு. இப்போ இது வந்து நீங்கள் 10 இது 8வது மேலே தான் இந்த மழை எப்படி உருவாகிறது அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுத்தா அது மனப்பாடம் பண்ணக்கூடாது. மக்களை கல்விக்கிறதுல இது நாங்கள் என்ன சொல்லணும், ஆங்கில வழியில் இது சொல்லிக் கொடுப்பாங்க. நல்ல முடியாது, 3 வயசு குழந்தைக்கு சொல்ல முடியாது. 12வது படிக்கிறவங்க கூட மனப்பாடம் தான் பண்ணுவோம். ஏன்னா ஒன்று ஒன்றுக்கும் அவனுக்கு அந்த மொழிக்கு அதாவது அந்த பெயர் பெயர் சொற்களுக்கு வந்து இடம் பண்ணணும். பதிவு மொழிங்க பாடத்திட்டமா உருவாக்கி இருக்கீங்க. அது ஒரு பெரிய முயற்சி. எங்களால் செய்ய முடியாம போறது காரணம் என்னன்னா, இதுக்குள்ளே நீங்க நின்றுட்டோம். ஒரு பாடத்திட்டத்தை வந்து முழுமையாக உருவாக்க முடியலன்னு வச்சுக்கிறேன். இங்க வந்து என்னன்னா, மழை எப்படி பெய்யறத வந்து சொல்லி கொடுக்கணும். ஆனா எங்களோட குறிக்கோள் வந்து கட்டமைப்பு தான் சொல்லி கொடுக்கணும். அதை தான் புரிய வைக்கிறேன். எப்படின்னா, இது எவ்வளோ கோழி, 2 கோழி, அங்கே பாரு குருவி உட்கார்ந்துட்டு இருக்க, எவ்வளோ குருவி, 3 குருவி, இதில் எவ்வளோ பிஸ்கட் இருக்கு, 4 பிஸ்கட். இங்கே வந்து ஒரு ஆசிரியர் குழந்தைக்கு பொருள்களும் அதோட பொருள் காரண பெயர்களும் சொல்லி கொடுக்கறத விட அவங்க மனசில் என்ன இருக்கும், கட்டமைப்பு இல்லையா, அந்த எண்ணிக்கையோட கட்டமைப்பு தான் இங்கே திணிச்சிட்ருக்கோம். அதுக்கு பயிற்சி வந்து ஆனால் குழந்தைக்கு தெரியாது. அது அதே மாதிரி தான் இங்கே என்ன சொல்லணும்னா, பறந்து விரிந்திருக்கக்கூடிய கடல் நீர் விரிவன தன்மை, அது வந்து வெப்பத்தினால மேலே ஒரு நிலைப்படுது, மேகமாக ஒரு நிலைப்படுது. பட்டவுடன் அந்த இடத்துல ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுறது. அதனால தான் இடி முழக்கமும் அந்த மின்னலும் அந்த தொடர்பு போல வருது. அதை பண்ணதும் அந்த இடத்துல அதோட தட்பவெப்ப நிலை மாறுது, உடனே குளிர்ச்சியாகி அது வந்து மாறுற தன்மை வந்த உடனே அப்புறம் இயல்பாக அது வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக மழையாக பெய்து திருப்பி அதே இடத்துக்கு அந்த ஸ்டெபிலிட்டியை நோக்கி வருது. ஸோ இப்படி வந்து அந்த கட்டமைப்பை சொல்லி கட்டமைப்போடு இப்போ நீங்கள் பண்ண அழகான அதே இது தான். ஒரே ஒரு வித்தியாசம், இங்கே வந்து கட்டமைப்பை தான் சொல்லி கொடுக்குறோம், இல்லை கட்டமைப்பும் சொல்லி கொடுக்குறோம். அங்கே வந்து உங்களோடது சிறப்பாக இருக்குது ஆங்கில திட்டத்தோட, இது ரொம்ப உங்களோட சிறப்பாக இருக்குது. ஏன்னா குழந்தைக்கு எதுவும் கஷ்டமே இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டது. ஆனால் அங்கே இங்கே யூனிஃபை என்ன பார்க்கணும், அதுக்கு ஒரு அடித்தளத்தை போட்டு விட்றோம். என்னவாக இருக்கிறது என்றால், நம்முடைய கல்வி முறை மிக முக்கியமாக தமிழகத்தில் அக்காலத்தில் இருந்த கல்வி முறை வந்து மிக முக்கிய அளவில் வந்து
உவமைகளும் உருவகங்களும் தான். எந்த ஒரு ஆசிரியர் வந்து உவமையையும் உருவகத்தையும் மாணவனுடைய பக்குவத்திற்கு ஏற்ப கொண்டு வந்து ஒரு கோட்பாட்டை தருகிறானோ அவன் சிறந்த ஒரு ஆசிரியன் என்பதை நம்முடைய நன்னூல் ஆசிரியர் வந்து ஒரு இடத்துல வந்து கொண்டு வர. இப்போது நீங்கள் வந்து எங்கே வந்து உங்கள் ஆசிரியர்களுக்கு வந்து இந்த பயிற்சி ரொம்ப எளிமையாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு வீட்டோட கேட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. அடுத்த ஸ்டேஜு அவர் வந்து கடைசியில் வச்சிருக்கிறது வந்து வீட்டோட அந்த பக்கம். இப்போ நடுவில் என்ன நடக்கிறோம் அப்படின்னா, இது எல்லாவற்றையுமே இவர்கள் உபகரணங்களை கொண்டு வந்து காட்டுவார்கள். அங்கே தான் வந்து வித்தியாசப்படுது. அனைத்தும் உபகரணங்கள். உபகரணங்கள்னு சொல்லும்போது உடனடியாக மாநகரத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அறிவியல் ஆய்வகங்களுடைய உணவு இதெல்லாம் கிடையாது. இப்போ எங்கள் ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, வெண் பஞ்சை எடுத்து உடனே ப்ளூ டப்பில் போட்டு அந்த பஞ்சு தண்ணி உரியறதை எடுத்துங்க பார், இந்த பஞ்சை இப்போ தூக்கிப்பார், அந்த மரதான் இப்போ இந்த மேகம் இருக்குது. அப்புறம் அவங்க அதை பிழிவாங்க. ஏனென்றால் அறிவியல் ரீதியிலான ஆய்வுகள் எதை சொல்லியிருக்கின்றன, இந்த 10 ஆண்டுகளில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் அதிகமாக பார்த்து கற்கக்கூடிய தேவை அவர்களுக்கு இருக்கிறது. காரணம் இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிறந்திருக்கிறார்கள். அப்போ எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒன்று உபகரணங்கள். அடுத்தது இந்த உருவகங்கள் உவமைகள். அந்த ஆசிரியர்கள் உருவகங்களையும் உவமைகளையும் உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். எப்படி எந்த ஒரு உவமையை வந்து நான் சொன்னால் அந்த குழந்தை அதை எடுத்துக்கும் அப்படிங்கிறத மட்டும் கூட இந்த இவரோட அதை சேர்த்துக்கிட்டோம்னா அங்கே அந்த சிஸ்டம் வந்து உள்ளே வந்து. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் உள்ள அடித்தளத்துக்குள்ளே வந்துட்டீங்க. இப்போ நமக்கு அங்கே வேண்டியது வந்து மீதி இந்த போர்ஷன்ஸை வந்து இந்த ஆசிரியர்கள் கையால் கழிச்சுக்கொண்டு விட்டால், அதில் ஒன்று நான் பிரதீப் குமார் அவர்களிடம் நான் சொல்ல வேண்டியது இருக்கிறது. இந்த கடைசி கட்டமைப்பு என்பது ப்ரீ பிரைமரியில் எடுத்தோடனே வராது. அதுக்கு பல்வேறு விதமான எக்ஸசைசஸ் போடுவார்கள். அதிலும் விழிப்புணர்வில் மிக முன்னோடியாக இருக்கக்கூடிய மாணவர்கள் அதை விரைவில் எடுத்துக்கொள்கிறார்கள் அந்த கட்டமைப்பை. ஆனால் அந்த கட்டமைப்பை ஒரு 1ஆம் வகுப்பு தாண்டியதற்கு பிறகு வளர்த்து கொண்டே செல்லும்போது 6, 7, 8 வரும்போது இந்த கட்டமைப்பை பிரித்து பார்த்து ஒன்று சேர்த்து ஓ இப்படிப்பட்ட பஞ்சபூத கட்டமைப்பில் தான் இந்த ஒவ்வொரு கோட்பாடும் அமைந்திருக்கிறதுன்னு கடைசியில் வந்து நிற்கிறதுக்கு நீங்கள் வந்து எங்கிருந்து ஆரம்பிக்கணும், உள்ளுக்குள்ள 1.5 வயசில் வந்ததுல இருந்து நீங்கள் ஆரம்பித்து கொண்டு போகணும். முக்கியமாக ஒன்று பேச வேண்டியது என்னன்னா, அனுபவம் பஞ்ச பூதங்கள் மாதிரி 5 இந்திரியங்கள் நமக்கு இருக்கு. பார்வை, கேள்வி, 5 புலன்கள் இருக்கு. இப்போது இன்றைக்கி வந்து நம்மெல்லாம் பேசுகிறத விட சிறந்த இது வந்து காணொளிகள், அதை யூடியூப்லலாம் சேனலில் அப்படியே கார்ட்டூனாக மழை போகிறதெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ அதுதானே சிறப்புன்னு இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, அங்கே ஒரு புலன் மட்டும்தான் வேலை செய்து இந்த குழந்தைக்கு அனுபவ ஞானம் இல்லாமல் போயிடுது. வெறும் இப்போ இவர் வந்து இப்போ சொல்லியிருக்காருல்ல, இப்போ இவர் அதுதான் அமைச்சிருக்காரு. அப்போது ஒரு கிளா அந்த குழந்தை வந்து பஞ்ச தண்ணீரில் முக்கி எடுக்கிற போது அந்த கை அனுபவம், உணர்வு, தொடு உணர்வு, கண்ணுணர்வு, எல்லா உணர்வும் வந்து பண்ணுறபோது அதே கோட்பாடை வந்து அனுபவத்தோட தன்னோட தொடர்பு படுத்தி அனுபவத்தோட பார்க்குறாங்க. அந்த ஒரு அனுபவம் மிக்க கல்வி இருந்தால் தான் நாளைக்கு வாழ்க்கையும் அனுபவிக்க தோணும்.
நல்ல முறையில் இன்னைக்கு என்ன இருக்குன்னா ஒரு புலனில் தான் இன்னைக்கு எல்லாருமே போகிறாங்க. வெறும் பார்வை மட்டும்தான் இல்லையா, வேற சுவைகளோ எந்த வித்தியாசங்களையோ எதுவுமே வந்து அவங்களுக்கு நுகர தெரியல. ஏன்னா அந்த அனுபவம் தான் வாழ்க்கை அப்படிங்கிறத கல்வித்துறை இழந்து இன்னைக்கு போயிடுச்சு. அதை வந்து யூனிஃபைல நாங்கள் இந்த செந்தரில் தொடங்கின போது வேறொரு மதத்தில் இருக்கிறவங்க வந்து சொல்லிட்டாங்க, இந்த பள்ளியில் குழந்தைகளை கொண்டு வந்து விட்டீங்கன்னா எங்கள் மத இதில் வரக்கூடாது அப்படின்னு. அப்போது மாதேஸ்வரன் அவர்கிட்ட வந்து டீச்சர் சொல்லியிருக்காங்க, இப்போவே அந்த கிராமத்தில் நம்ம மேலே இது மாதிரி சொல்லச்சுன்னா வரமாட்டாங்க குழந்தைகள் அப்படின்னு. ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் என்ன சொல்லணும்னா அது பரவாயில்ல, அவங்க பாட்டுக்கு அவங்க அப்படி சொல்லட்டும், வர்ற குழந்தைகள் வரட்டும்னு. ஆனால் இதே 3 வருடம் 4 வருடம் கழித்து அந்த மத தலைவர் வந்து ஸ்கூலை பார்க்க வந்தார். அப்போ ஆச்சரியமாக இருந்தது எல்லாமே பார்த்துட்டு அவர் என்ன போய் சொல்லியிருக்காருன்னா, அந்த மத குரூப்கிட்ட இனிமேல் நம்ம பள்ளியில் வந்து ஒரு குழந்தைய சேர்த்துன்னா யூனிஃபை பள்ளியில் போய் படித்து ட்ரெயின் ஆனால் தான் இங்கே எடுக்கணும்னு. என்ன காரணம்னா அவர் முதல்ல வந்து சாதாரணமாக நினச்சிருந்திருக்காரு, இது வந்து ஏதோ ஒரு மதத்தை போதிக்கிற ஒரு கல்வி திட்டம்னு. அதனால அதுக்கு வந்து அவங்களோட மதத்துக்கு எதிராக இருக்கணும்னு நினச்சிருந்ததை அவர் வந்து ஒதுக்கிட்டார். ஆனால் பின்னாடி அவரே அவரோட வாயில் என்ன சொன்னார், ஒவ்வொரு வருடமும் இது என்ன ஒரு செட் ஆஃப் குழந்தைகள் ரொம்ப அறிவாகவும் ரொம்ப இந்த 5 குணங்களும் உடைய அந்த அறிவும் எல்லாமே இருக்கவங்களுக்கு இது என்ன நடக்குது அப்படின்னா இது இந்த பள்ளியிலிருந்து வர்றதுனால. அப்போ அவர் என்ன உணர்ந்தார்னா, இந்த மதத்தை வச்சுட்டு இருக்கிறனால நமக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, இதுகெல்லாமே வந்து அறிவுகளாக மாறிடும், அதனால இன்னும் நம்ம குழந்தைகளும் அதே மாதிரி ஆற்றல் பெறணும்னு வந்திருக்காங்க. அதே தான் வந்து இப்போ தமிழ் மையமாக வச்சு நீங்கள் அரும்பாடுபட்டு இருக்கிற போது இதில் வர்ற குழந்தைகள் இந்த குணாதிசயங்களோட